Hi friends, இது உங்கள் SP சோலா ஷாப் நாம் இந்த வீடியோல் எதைப்பதி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா நம்ம ஷாப் சம்பந்தமாக ஒரு பேக் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பேக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 40 kg பேட்டரி ஒன்று அதே நேரத்தில் லூம் சோலாரில் லூமினஸ் சோலாரில் ஒரு 105 watts சோலார் பேனல் இது பாலிக்கு சொல்லி தான் இதோட பார்த்தீங்கன்னா 40 kg பேட்டரி ஒரு சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் 10 amps SINOX ஃபேன் இருக்குல்ல SINOX ஃபேனில் டிசி ஃபேனில் ஒரு ஃபேனும் சீலிங் ஃபேன் தான் அது அதே நேரத்தில் 4 lights டிசி லைட்ஸில் ஒரு 2 feet லைட்டில் 10 watts ஒன்று 9 watts ஒன்று 5 watts 2 இந்த மாதிரி ஒரு காம்போ பேக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த காம்போ பேக்கு வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு வரவேற்பாகவும் இருக்குது இந்த பேக் பார்த்தீங்கன்னா லூம் சோலா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து லூம் சோலா டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கிட்டையும் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களால் அதை எடுக்க முடியாத பட்சத்தில் நாங்கள் கொரியரும் பண்ணி தரோம் உங்களுக்கு இந்த செட்டப் வந்து நம்ம வந்து நிறைய வாடிக்கையாளர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவை தான் எனக்கு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோலையும் இதை பதிவு பண்ணலாங்கிற ஒரு ஏற்பாடோடு தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு வீடியோ பட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல எது வந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லூமினஸோட 100 watts பாலிகிஷன் பேனல் தான் நம்ம இந்த பேக்கில் கொடுக்க போகிறோம் இந்த பேக் இந்த சோலார் பேனலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு 40 kg பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கோட முக்கியமான டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மாதிரி தான் இந்த பேக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஒன்றுனா இபிஏ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வீடு வந்து நிறைய ரொம்ப ரொம்ப ரூரலான ஏரியா மக்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அதே நேரத்தில் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பேக்கை நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த பேக்கை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயந்தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பேக் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எப்படி நான் வந்து நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்களே வீட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லை நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு லோக்கல் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியனை வச்சு நீங்கள் தாராளமாக இந்த செட்டப்பை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட பேக் சைடு இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ஒரு ஒயரும் நெகட்டிவ்க்கு ஒரு ஒயரும் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு டயோட் ஒன்று இருக்கும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிற ஒயர் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக்கும் ஒரு நெகட்டிவும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வந்து சோலார் பேனலில் சார்ஜர் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் நான் இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் நான் பாசிட்டிவ்க்கு வந்து எல்லோ கலர் ஒயரும் நெகட்டிவ்க்கு வந்து பிளாக் கலர் ஒயரும் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒயரோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2.5 square mm யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏசிக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஈபியில் யூஸ் பண்ணுற கரண்ட் ஒயர் தான் அது நீங்கள் இதுக்காக வந்து ரொம்ப பெரிய லெவலில் செலவு பண்ணி டிசி ஒயர் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படி டிசி ஒயர் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது டிசி ஒயர் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் அதனால் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஸோ இதை எப்படி நான் கனெக்ட் பண்ணுறதுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலர் ஒயரும் ஒரு பிளாக் கலர் ஒயரும் எடுத்துருக்கோம் இப்போ இந்த பேனலுக்கு பின்னாடி நம்ம எப்படி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு பின்னாடி இந்த சின்ன ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு ப்ளஸ்ஸும் நெகட்டிவ்க்கு மைனஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம பாசிட்டிவ்க்கு வந்து எல்லோ கலர் ஒயரும் நெகட்டிவ்க்கு பிளாக் கலர் ஒயரும் நம்ம கொடுக்கும் இப்போ நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டு ஒயரையும் நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணணும் ஃபுல் டைட் பண்ணணும் எப்படிங்கிறத பாருங்கள் வீடியோ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக நீங்கள் கற்றால வந்து ஸ்லீவ் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க நல்லா டைட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேடரால் நல்லா டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிட்டு முக்கியமாக டேப்பிங் பண்ணிவிடுங்க டேப்பிங் எதுக்கு முக்கியமாக பண்ணுறதுன்னா நம்ம வந்து ஃப்யூச்சர் இது வந்து நம்ம ஒரு பர்மனண்ட்டான ஒரு செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து தண்ணி போய் அந்த ஒயருக்கு வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது MC4 கனெக்டர் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டு MC4 கனெக்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரிப்பிங் டூல் கண்டிப்பாக தேவை எல்லாருக்கிட்டையும் கிரிப்பிங் டூல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஸோ வந்து கிரிப்பிங் ஒழுங்காக பண்ணலன்னா ஃப்யூச்சரில் அந்த இடத்துல ஹீட் ஆகிறதுனால வந்து ஃபால்ட் வர்றது வாய்ப்பு இருக்குது அதனால தான் கிரிப்பிங் டூல் தரல அதாவது MC4 கனெக்டர் தரல உங்களுக்கு MC4 கனெக்டர் வேணும்னா அந்த பேக்கேஜில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரானு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு MC4 கனெக்டர் சேர்த்து வேணும்னு அனுப்பி விடுறோம் உங்களுக்கு
ஓகே, நல்லா நம்ம ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு, டேப்பிங் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஒயரோ கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் கொடுக்க போகிறோம். இப்போ பேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் வைக்கணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு, அதாவது தெற்கு பக்கம் மேலே ரைஸ் பண்ணியும் வடக்கு பக்கம் கீழே ஃப்ளாட்டாகவும், அப்படி இல்லைன்னா வடக்கு பக்கம் வந்து ரைஸ் அதிகமாக அதாவது மேலே தூக்கியும் தெற்கு பக்கம் கீழே இறக்கியும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எப்போதும் வைக்கிறதா இருந்தேன்னா தரையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரைஸ் பண்ணியே வைங்க, கொஞ்சம் அதாவது நீங்கள் ஃப்ளாட்டாக கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ளாட்டாக வச்சிங்கன்னா தரையிலேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வைங்க. தண்ணி பட்டதுன்னா தண்ணி வந்து உங்களுக்கு அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேயோ இல்லை அந்த டேப்பிங்லேயோ உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த சிஸ்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் அந்த பொசிஷன் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சோலார் பேனலில் வந்து நீங்கள் வந்து மாடியில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு செங்கல் இல்லைன்னா கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தூக்கி வைக்கலாம். அதே அப்படி இல்லை இந்த மாதிரி ஷெட்டு கொட்டாயி இந்த மாதிரி அதாவது ஸ்டீல் ஷெட்டு இல்லை சிமெண்ட் ஷெட்டு இந்த மாதிரினா கொட்டாய் மேலேயும் நீங்கள் போடுறது இந்த கூரை இந்த மாதிரி போட்டாலும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் அந்த சோலார் பேனலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் நீங்கள் கட்டுக்கம்பி இருக்கும் இல்லை கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டு அந்த கட்டுக்கம்பியை வழியாக நீங்கள் வந்து தாராளமாக அதை டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி நாலு டைரக்ஷனில் நாலு மூலையில் நீங்கள் இழுத்து வச்சு நீங்கள் கட்டிடலாம். ஒரு பைப்லைன் கொடுத்து அதாவது பிவிசி பைப்லைன் ஒயருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பிவிசி பைப்லைன் கொடுத்து சேஃப்டியாக அந்த ஒயரை வந்து டேமேஜ் இல்லாமல் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து நம்ம சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அது சம்மந்தமாக எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோவில் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம பேக்கேஜில் உள்ள அடுத்த முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா பேட்டரி, சோலார் பேட்டரி. நம்ம லூமினஸில் சோலார் பேட்டரி பார்த்திங்கன்னா 60 மந்த் வாரண்டி உள்ள அதாவது 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள 40 ஏஜ் பேட்டரி தான் நம்ம போடுறோம். நம்ம கொடுக்குற அந்த செட்டப்பில் இது பேக்கேஜுக்கு கரெக்டாக இருக்கும். இது பேக்கப் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா உள்ளே வாரண்டி கார்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும், ஒரு அஞ்சு இருக்கும், அஞ்சு ஹோல் இதுலேயும் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் ஒரு த்ரோட்டல் இருக்கும், இந்த த்ரோட்டல் பார்த்தீங்கன்னா மேலே கீழே நகர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்டர் லெவல் கம்மியாக கம்மியாக ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக இது கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேட்டரி. பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டெர்மினல் இருக்குது, ப்ளஸ் டெர்மினல் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் தான் நம்ம வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலருக்குள்ள ஒயரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேட்டரியில் வந்து எப்படி நம்ம ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே நேரத்தில் பேட்டரி சம்மந்தமாக சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் இப்போ பேட்டரி இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக்ஸ் கொடுத்துருப்பேன், ஒரு ரெண்டு லெக்ஸ் கொடுத்துருப்பேன், பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும். அந்த லெக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுதான் அந்த லெக்ஸு, ஒரு பாசிட்டிவ்க்கும் ஒரு நெகட்டிவ்க்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இதில் வந்து நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர்லேருந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அதாவது வாட்டர் லெவல் டாப் அப் பண்ணுறது, இந்த பேட்டரி இது டிப்பு வந்து பொறிஞ்சு போகாமல் பார்த்துக்காக்கிறது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலையும் உங்களுக்கு இந்த வீடியோலாம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒயரை வந்து இந்த லெக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்க்கும் எல்லோவும் நெகட்டிவ்க்கும் பிளாக்கும் நம்ம எடுத்துருக்கோம். ஒயரோட ஸ்லீவ்ஸ் நீங்கள் நல்லா ஒரு சின்ன லெவலில் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இந்த லெக்ஸை வச்சு அந்த லெக்ஸை வந்து ஒயரில் வச்சு இந்த கட்டிங் பிளேடரால் நல்லா நசுக்கி விடணும், க்ரஷ் பண்ணி, அதாவது க்ரஷ் பண்ணி நல்லா டைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து டேப்பிங் பண்ணிவிடும். அது லெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப் மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கும், அந்த கிளிப்ஸை வச்சு நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணி விடணும். அதே மாதிரி க்ரஷ் பண்ண ஒன்ஸ் க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஒயர் வந்து நல்லா ப்ராப்பராக டை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா இழுத்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும், நல்லா க்ரஷ் பண்ணி விடுங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேப்பிங் இருக்குதுல்ல, இன்சுலேஷன் டேப் போட்டு நீங்கள் ஃபுல்லாக டேப் பண்ணிவிடுங்க. இதே போல் நீங்கள் ரெண்டு லெக்ஸையுமே கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த போடுற அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரூரல் ஏரியாவுக்கு தான், அதாவது எப்படின்னா இபிஏ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
சோலார் பவர் ஜஸ்ட் ஒரு லைட் எரிஞ்சால் போதும், ஈவினிங் டைம் நைட் டைமில் எனக்கு ஃபேன் இருந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்டில் ஈபியோட ஹெல்ப்பே இல்லாமல் இது ரொம்ப லோன்லியாக உள்ள வீடுகளுக்கு இது மிகப்பெரிய பொருத்தமான ஒரு செட்டப் இது. நீங்கள் பகலில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கிட்டு நீங்கள் நைட்டு மட்டும் இந்த பேக்கேஜை வந்து அலோவ் பண்ணிங்கன்னா, அதாவது எப்படின்னா பகல் முழுக்க சோலார் பவரை சேவ் பண்ணி பேட்டரியில் வச்சுட்டு இரவு முழுக்க நீங்கள் வந்து இந்த பேட்டரி யூட்லஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைட்டும் அதே மாதிரி லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 10 அப்படிங்கிற மாதிரியும், ஃபேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 10 to 6 அதாவது நைட் ஒரு 10 மணிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு பேக்கப் கரெக்டாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இது இல்லாமல் மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம் அதில். இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேக்கேஜ் நம்ம வரப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இது மாதிரி உங்களுக்கு ரேட் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன செட்டப்பும் பண்ணிக்கலாம், நீங்கள் பெரிய லெவலில் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டிசி ஹோம் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் இந்த பேக்கேஜ் இருக்குது. இப்போ இந்த பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து லூம் சோலார் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கொரியர் மூலமாகவும் நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன். கொரியர் ஆப்ஷனும் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நம்ம லெக்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த லெவலில் பேட்டரியில் இதை இந்த லெக்ஸை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் பேட்டரியை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ பேட்டரியோட பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர் டாப் அப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் வாட்டர், அதாவது ஆசிட் ஊற்றுவோம்ல டிஸ்டில்ட் வாட்டர், அதை நம்ம இதில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கழட்டிட்டு இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து ஒவ்வொரு கேப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் தனியாக அதுக்குன்னு இதில் உள்ள இண்டிகேட்டர் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இந்த இண்டிகேட்டரோட வேலை என்னென்னா வாட்டர் லெவலில் உள்ள டிஸ்டில் வாட்டர் லெவல் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். இந்த ரெட் கலர் வந்து குறைஞ்சி கீழே வந்துடும், அந்த மெடிக்கல் இண்டிகேட்டர் வந்து த்ரோட் வந்து மெதுவாக கீழே இறங்கி கீழே வந்துடும். ஒன்ஸ் வந்துட்டுனா நீங்கள் வந்து வாட்டர் லெவலில் வந்து நீங்கள் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வாட்டரில் வாங்கிட்டு வந்து, அதாவது பெட்ரோல் பங்கில் அந்த வாட்டர் இருக்கும், ஒரு 10 ரூபீஸ் இல்லைன்னா 10 ரூபா இல்லைன்னா 15 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அந்த வாட்டர் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கேப்புமே நீங்கள் இந்த ஒவ்வொரு கேப்பையும் ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த த்ராட்டில் போட்டுருங்க. அதே நேரத்தில் வாட்டர் டாப்அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு த்ரோட்டிலையும் ஓப்பன் பண்ணி நீங்கள் வாட்டர் டாப்அப் பண்ணிக்கணும். வாட்டர் டாப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட வேண்டாம், நீங்கள் முக்கால்வாசி பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான போல்டு இது தான். இந்த போல்டு பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று ஒரு ஜோடி இருக்கும். பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து எல்லோ கலரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி இந்த பேட்டரியோட ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இது இருக்கும், ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். இதான் இது வந்து பெட்ரோலியம் ஜெல். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரியோட த்ரோட்டில் அந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு போகாமல் அதாவது டி ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. அந்த டிப்பு வந்து நம்ம காற்றுல உள்ள ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு சால்ட் ஃபார்மேஷன் வரும். சால்ட் ஃபார்ம் ஆகி அந்த டிப்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அந்த டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த வந்து நம்ம வந்து இந்த ஜெல் பெட்ரோலியம் ஜெல்லி அப்ளை பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த பெட்ரோலியம் ஜெல்லி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறனா நார்மல் மெடிக்கல் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்பில் வேஸ்லின் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம உதட்டுக்கு கை காலில் வந்து பனிக்காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த வேஸ்லின் வாங்கி தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேஸ்லினும் பெட்ரோலியம் ஜெல்லியும் ஒன்று தான், ஒரே மெட்டீரியல் தான். நீங்கள் தாராளமாக வாங்கி வேஸ்லின் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் வந்து நம்ம வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர். சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஆம்சி ஸ்மார்ட்டுங்கிற பிராண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆம்சி ஸ்மார்ட் தான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரேட் கன்வீனியண்ட்டாக கம்மியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ப்ரொடக்ஷன் வந்து, அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். இதில் சோலாரோட ப்ரொடக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், சோலார் பேனலுக்குள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ், பேட்டரிக்குள்ளே பாசிட்டிவ் நெகட்டிவ், இது இல்லாமல் லோடுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் வந்து 700 வரும், 20 ஆம்ஸ் 750 வரும், 30 ஆம்ஸ் 800 வரும். இந்த பேக்குள்ள பார்த்தீங்கன்னா லெக்ஸ், அதாவது நம்ம ஒயர் கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கான லெக்ஸ் இருக்கும். இது எதுக்காக நம்ம மெயினாக அந்த லெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அந்த அந்த டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சோலார் பேனல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது டெர்மினல் பக்கத்தில் உள்ள ஒயரோட இதையும் ஷார்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெக்ஸை நம்ம அதில் கொடுத்துருக்காங்க. இந்த லெக்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறதுனா சொல்கிறேன். இந்த ஜஸ்ட் அந்த லெக்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லோ கலர் கேப்பை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கற்றால் வந்து அந்த உள்ள மெட்டலை வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா வெளில ரிலீஸ் ஆகிடும். வெளில ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக தான் இருக்கும். ஒயரை வந்து நீங்கள் ஸ்லீவை எடுத்துவிட்டு அதை அந்த ஹோல் உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி கட்டிங் பிளேடரால் நீங்கள் வந்து கட் பண்ணி நல்லா நசுக்கி விட்டு க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா அதே மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டு அதே மாதிரி ஃபைனலாக வந்து இழுத்து பாருங்கள். நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா ஓகே தான். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு.
அதே மாதிரி கற்றால வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணும்போது கட் ஆகாமல் பார்த்துங்க. ரொம்ப அழுத்தியும் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது, அழுத்தி லெக்ஸ் வந்து கட் ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது அந்த எல்லோ கலர் ஸ்லீவ் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த டிப்பு வந்து வெளியில் வந்துடும். அந்த டிப்பு வெளில வந்த பிறகு நீங்கள் இது பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை க்ரஷ் பண்ணும்போது அந்த லெக்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்லீவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒயரை ஸ்லீவ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து பிரச்சனை கிடையாது. அதனால் அதேமாதிரி டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக பார்த்துங்க, ஒயரில் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா திரியுதுங்க, நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுட்டீங்கன்னா ஒரு ஒயர் வந்து பக்கத்தில் உள்ள ஒயரில் போய் ஷார்ட் ஆகாது. ஷார்ட் ஆகிறனால நல்ல ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது இது. அதே மாதிரி பேட்டரியோட ஒயரில் பாசிட்டிவ் ஒயரையும் எடுத்துருக்கோம். பாசிட்டிவ் ஒயர்லையும் இதே மாதிரி லெக்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு டேப்பிங் பண்ணிவிடுங்க. டேப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். சோலார் சார்ஜர் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும். சோலார் பேனலில் நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். ஓகே, நம்ம ஒயர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேட்டரியில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாசிட்டிவ் ஒயர் எடுத்துட்டோம், நெகட்டிவ் ஒயர் எடுத்துட்டோம். பாசிட்டிவ்க்கு வந்து எல்லோவும் நெகட்டிவ்க்கு பிளாக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு போல்டு அந்த போல்டால் நல்லா ஃபுல் டைட் பண்ணுங்க, கையால் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்பேனர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட்டிங் பிளேடரை வச்சு நீங்கள் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கிங்க, ஒன்ஸ் வந்து இந்த லெக்ஸ் வந்து லூஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டுங்க. ஃபுல் டைட், அதாவது பேட்டரி டெர்மினலில் பொறுத்த வரைக்கும் ஒயர் வந்து நல்லா ஃபுல் டைட்டில் இருக்கணும். ஃபுல் டைட்டில் இருந்தால் தான் நாளைக்கு ஷார்ட் ஆகி நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுவும் டெர்மினல் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ணும்போது வந்து ஹீட் ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பேட்டரி டெர்மினல் டேமேஜ் ஆகும், கண்ட்ரோலரும் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பேட்டரி டெர்மினலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப டைட்டாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போ நெகட்டிவாக எடுத்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். கட்டிங் பிளேடர் ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பேட்டரியை பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை நீ கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ரெண்டு ஒயரோட டிப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிப்பும் வந்து ஷார்ட் ஆகாமல் பார்த்துங்க. ஷார்ட் ஆகாமல் தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஷார்ட் ஆச்சுன்னா வந்து ஒயர் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது நல்லா சேஃபாக எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் ஒயர் எடுக்கும். பாசிட்டிவ் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா சோலார், அதாவது சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் அதை கனெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பேட்டரிக்கு உண்டான கனெக்டிவிட்டி இருக்கும், அதில் வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்துட்டு மாற்றி கொடுக்க வேண்டாம், மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் சோலார் பேனல் கொடுக்கும்போது இந்த கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் சோலார் சார்ஜர் சோலார் பவர். ஸோ பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணியாச்சு, அடுத்தது தான் நெகட்டிவ். நெகட்டிவ் அதே மாதிரி நீங்கள் இந்த டெர்மினலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது இந்த சோலார் சார்ஜர் கண்ட்ரோலரில் உள்ள டெர்மினலும் நல்லா டைட்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து டைட் பண்ணி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணிவிட்டு கீழே நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பேட்டரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பேட்டரி ஆன் ஆகிட்டு டிஸ்பிளேவும் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு 12.6 வோல்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருது. அடுத்தது சோலார் ஒயரில் சோலார் பேனல்லேருந்து வர்ற ஒயர் எல்லாமே நீங்கள் வந்து கேசிங் போட்டு நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு வந்துருங்க கீழே. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சோலார் பேனல்லேருந்து உள்ள ஒயர்லையும் நீங்கள் அதே மாதிரி லெக்ஸை கனெக்ட் பண்ணிங்க. இந்த லெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 லெக்ஸ் இருக்கும். ஒன்ஸ் எதுவும் ஒன்று டேமேஜ் ஆகிட்டுனா கூட நீங்கள் சேஃப்டிக்கு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. ஸோ சோலார் பேனல்னு வர்றதையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவோ பாசிட்டிவோ நெகட்டிவோ நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் லூஸ் பண்ணிவிட்டு லெக்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது அதே மாதிரி லெக்ஸுக்கு உள்ளே போகுதாங்கிறத பாருங்கள். சில பேர் வந்து லெக்ஸுக்கு மேலேயே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. லெக்ஸுக்கு கரெக்டாக இல்லை, அந்த ஸ்க்ரூவுக்கு ரெண்டு பல்லுக்கு இடையில் போகிற மாதிரி பார்த்துங்க. பார்த்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஜஸ்ட் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே இழுத்தோம்னா டக்குனு வந்துடும் கையோட, வராமல் நல்லா டைட்டாக இருந்தால் ஓகே தான் அது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு, சோலார் பேனோடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. சோலார் இப்போ சோலார் பேனல் அவைலபிள்ங்கிறது வந்துட்டு பார்த்துங்க. இப்போ சோலார்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம லோடு எடுக்க போகிறோம். லோடு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒயர் வந்து தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்ச் பாக்ஸில் வழியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டிசி லோடோட பாசிட்டிவ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அடுத்ததான் வந்து நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிடுறோம்.
இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிபி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் பாசிட்டிவும் நெகட்டிவும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு அதாவது சுவிட்ச் பாக்ஸில் எடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து பேரலாக எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. நீங்கள் எல்லா கனெக்ஷனுமே நீங்கள் பேரலாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டியில் நாளைக்கு வந்து ட்ராப்பேஜ் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கனெக்டிவிட்டியும் செக் பண்ணியாச்சு, டிசியோட லோடும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒயரில் பார்த்தீங்கன்னா டிசியோட லோடில் அதர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படிங்கிற எடுத்துருக்கோம். நெகட்டிவ்க்கு பிளாக்கும் பாசிட்டிவ்க்கு ரெட் கலர் நம்ம எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து டிபி பாக்ஸில் அதாவது சுவிட்ச் பாக்ஸில் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வந்து ரெண்டு சுவிட்ச் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேனு கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் மூணு சுவிட்ச் நாலு சுவிட்ச் வரையும், அதாவது நாலு லைட்டுக்கு நாலு சுவிட்ச், ஒரு ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு சுவிட்ச் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எதுனா உங்களுக்கு டெமோக்காக நான் உங்களுக்கு ரெண்டு சுவிட்ச் அப்படி இருக்கேன். சுவிட்ச் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வே சுவிட்ச், இது நார்மல் சுவிட்ச் தான் அது. இந்த சுவிட்சோட பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காமனாக ஒரு நியூட்ரல் அது பாசிட்டிவோ நம்ம எடுத்துருக்கோம். கீழே வந்து லோடுக்கு எடுத்துக்க போகிறோம். ஒரு குண்டு பல்புக்கு ஒரு லோடும் டியூப்லைட்டுக்கு ஒரு லோடும் எடுத்துக்க போகிறோம். பாக்ஸுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ உள்ளே விட்டுருவோம். பாசிட்டிவோ வந்து நம்ம வந்து லோடு அதாவது சுவிட்சில் கொடுக்க போகிறோம். நெகட்டிவ் வந்து காமனாக வச்சுக்க போகிறோம். நெகட்டிவ் வந்து காமனானா நெகட்டிவ்லேருந்து இப்போ நீங்கள் என்னென்ன லோடுக்கு கொடுக்க போகிறீங்களோ அதாவது ஃபேனு லைட்டு கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அதுலேருந்து லோடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் சவத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அதோட பாசிட்டிவ் ஒயர் எடுத்துங்க. பாசிட்டிவ் ஒயர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்ம பின்னாடி இருக்கிற யூஸ் பண்ண சொல்லியிருந்தப்போ பாசிட்டிவ் லைனில் கொடுத்துருங்க காமனாக. இப்போ பாசிட்டிவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இழுத்து பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ பாசிட்டிவ் வந்து கொடுத்தாச்சு, அடுத்து என்ன லோடு வந்து கொடுக்க போகிறோம். லோடு எப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு குண்டு பல்ப்பு வந்து நம்ம ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டியூப்லைட் ஒரு டூ ஃபீட்டு டியூப்லைட் வந்துருக்கேன். இதோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நெகட்டிவும் காமனாக வந்து நம்ம லூப் எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோலர்லேருந்து வர்ற நெகட்டிவையும் இந்த லைட்டுக்குள்ள காமன் நெகட்டிவும் எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலாக ஒன்றா போட்டு டேப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். டேப்பையும் போட்டு எல்லாத்தையும் லூப் பண்ணிட்டு டேப் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் கொடுத்துட போகிறோம். இதான் சிம்பிள் சுவிச்சிங் கான்செப்ட். இது எல்லாமே அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷன் கொடுக்கும்போது வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகாது, எல்லா லைட்டும் வந்து ஒரே மாதிரி பிரைட்னஸில் எரிஞ்சிட்ருக்கும். இப்போ அடுத்ததை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எல்லா ஒயரோடும் பாசிட்டிவ் நம்ம ஒன்றா எடுக்க போகிறோம். பாசிட்டிவ் வந்து நம்ம வந்து சுவிட்சோட வந்து லோடில் கொடுக்க போகிறோம். அதாவது சுவிட்சோட கீழே இருக்குது பார்த்தீங்களா டெர்மினல், அந்த டெர்மினலில் ஒன்று கொடுக்க போகிறோம். இப்போ கீழே இருக்குது பாருங்கள், கீழே வந்து இப்போ டியூப்லைட்டோட சுவிட்சை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்க, நான் யூஸ் பண்ணும்போது போட்டு தான் வச்சுருந்தேன். பட் என்னென்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதில் எந்த எதில் கையை வச்சாலும் ஒன்றும் ஷாக்லாம் அடிக்காது உங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் டிசி தான் எல்லாமே வந்து. நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுலேயும் கையை வச்சாலும் உங்களுக்கு ஷாக்லாம் அடிக்காது. இப்போ நம்ம டியூப்லைட் கனெக்ட் பண்ணியாச்சு, பாருங்கள் லைட் எரியுது உங்களுக்கு. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம குண்டு பல்ப்பு ஒரு 7 வாட்ஸ் லைட்டு தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இப்போ போட்டிருக்காது. டைட் பண்ணியாச்சு நம்ம எல்லாமே டைட்டாக இருக்குங்கிறத மட்டும் ஒன்று ஃபினிஷிங் செக் பண்ணிங்க. நம்ம இப்போ லைட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஹோல்டரில் நம்ம வந்து லைட்டை இன்சர்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவங்க லைட் எரியுது. ஸோ இப்போ வந்து ரெண்டு லைட்டுமே நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் ஈவனாக வந்து எல்லாருக்கும் கனெக்ஷனும் உங்களுக்கு பேரலாக இருக்குது அப்படிங்கிறனால பிரைட்னஸில் எந்த ட்ராப்பேஜ் இல்லாமல் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்ம ஓகே. ஸோ இப்போ ரெண்டு சுவிட்சுமே நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்தாச்சு. ரெண்டுமே நல்லா பிரைட்னஸாக இருக்குது, நல்லா ஒர்க்கிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஒயரெல்லாம் கொலாப்ஸ் ஆகலாமல் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிட்டு பாக்ஸில் ஃபிட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து கையை வச்சாலும் ஷாக் அடிக்காது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாத, எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் நீங்கள் என்ன பண்ணுங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பேட்டரிக்கு வந்து சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் பேட்டரி கொடுக்கும்போது அந்த பேட்டரிக்கியோட பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் ஒயரில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த சுவிட்சு எதுக்குன்னா நீங்கள் ஒருவேளை இந்த பேட்டரி ட்ரை ஆகிட்டு இந்த நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேட்டரி ட்ரை ஆனாயிட்டு அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட் ஆகிடும். மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்து சோலார் பவர் இருக்கும்போது ஜெரிச்சு சார்ஜ் ஏறிட்டுருக்குமே தவிர சோலார் சார்ஜர் கண்ட்ரோல் ஆக்டிவேட்டில் இருக்காது. ஸோ அந்த ஆக்டிவேட் ஆகிறதுக்கு அதனால தான் ஆக்டிவேட் ஆகாமல் இந்த பிரச்சனை ஃப்யூச்சரில் வராமல் இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு சுவிட்சு உங்களுக்கு பர்சனலாக வைக்க சொல்கிறேன். இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் இருந்த ஒரு சின்ன இஷ்யூ இது, அதனால தான் உங்களுக்கு சேஃப்டிக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப்ஸ் சார்ஜர் கண்ட்ரோலும் இருக்குது உங்களுக்கு, அதாவது மொபைல் சார்ஜரும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மொபைலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ எல்லாமே செட்டப் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு.
இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் வந்து ஒயரிங் கனெக்ஷன் தான் டிசி லோடு கனெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நீங்கள் இப்போ பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் வந்து நான் ஒரு கோழி கொட்டையை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்பேன், பெட் சுவிட்ச் வச்சு அந்த மாதிரி பெட் சுவிட்ச் வச்சு நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணி அதாவது பாசிட்டிவ் லைனை வந்து நீங்கள் ஒரு சுவிட்ச் வழியாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைன்னா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் இதே மாதிரி நிறைய கனெக்ஷன் டிசி லைட்ஸு போட்டிருக்கோம், அதில் எப்படி இருக்குங்கிற கனெக்ஷன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ லிங்க் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லைன் கனெக்ஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் பேரலலாக கொடுக்குறது பெட்டரு சீரீஸை விட, எதுக்குன்னா சீரீஸில் வந்து வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செட்டப் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் நான் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டப்பில் வந்து ஒயரிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இந்த செட்டப்பு மட்டும் நீங்கள் வந்து ஒரு பைப் லைன் கொடுத்து நீங்கள் சேஃப்டியாக பண்ணுவீங்க. இந்த செட்டப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா அதாவது 15 ரூபா பட்ஜெட்டில் நான் கொடுக்குற அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து இபிஏ இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு சூட்டபிளாக தான் இதை நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அடுத்த லெவலில் நீங்கள் வந்து நீங்கள் இதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போயிடணும்னா ஒரு நியர் 20,000-25,000 அந்த ரேஞ்சில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு பேக்கும் நம்ம வந்து இன்ட்ரோட் பண்ண போகிறோம். ஒரு 5,000-5,000 ஆரம்பித்து ஒரு 8,000-10,000 அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜில் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் நான் பேக்கேஜெலாம் அலைன்மெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த செட்டப் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோலாரை வந்து ஒரு எகென்ஸ்டாவோ இல்லை வந்து ஒரு நம்பிக்கையில்லாதனமாக பார்க்காதீங்க. சோலாருங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இயற்கையின் பொருள்லேருந்து கிடைக்கிற ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி நாமளே வந்து ஒரு உற்பத்தி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. சோலாருங்கிறது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன செட்டப்பு கூட நீங்கள் வந்து வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். இந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.